2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் நமது ஆட்சி சாதனைகளை விளக்கி படம் எடுத்து மக்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்கலாம் என்று கட்சிக்காரர்கள் சொன்ன போது, அந்த பணத்துல நான் 4 பள்ளிக்கூடம் கட்டுருவேனே என்று சொன்னாராம் கர்மவீரர் காமராஜர். இந்த எளிமையும் உண்மையுமே அவரை தமிழகத்தின் புகழ்மிக்க தலைவராக உயர்த்தியது. வறுமையின் காரணமாக பள்ளிக்கூடம் போக வழியில்லாத ஒருத்தரால் தமிழகத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்றார்கள். நாடு உயர்ந்தால் நாம் உயர்வோம் என்று சொன்ன காமராஜரை வட இந்திய தலைவர்கள் கருப்பு காந்தி என்றே அழைத்தனர். அவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்த வரையில் கல்வி, பொருளாதாரம், தொழில்துறை என்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் வெற்றி நடை போட்டது. இந்தியாவின் பிரதமர் பதவி அவரை தேடி வந்த போது அதை மறுத்து நாட்டின் நலன் கருதியே செயல்பட்டார் கர்மவீரர். தமிழகத்தின் முதல்வராக இருந்த காமராஜர் இறந்த போது அவரின் சொத்து மதிப்பு சில கதர் உடைகளும் சில்லறைகளுமே. திருமணம் கூட செய்து கொள்ளாமல் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தவ வாழ்வு மேற்கொண்டார். கூட்டத்தில் ஒருத்தராக இருந்த படிக்காத மேதை காமராஜர் அரசியல் வாழ்வில் மேற்கொண்டது தவம் என்றால், அவரை தலைவராக நாம் பெற்றது நம்முடைய வரம்.